हेलो स्टूडेंट्स, लेवन्त स्टैंडर्ड बायोबॉटनी चैप्टर 13 एमर्सन एक्सपेरिमेंट्स अंड हील्स रिएक्शन पता पाकपर सो फर्स्ट एमर्सन एक्सपेरिमेंट हील्स रिएक्शन रेड ड्रॉप और एमर्सन फर्स्ट एफेक्ट अब सो इत वा एमर्सन कंडक्टेड एक्सपेरिमेंट क्लोरेला यूसिंग ओनली वेवलेंथ ऑफ लाइट मोनोक्रोमैटिक लाइट अट द टाइम अंड द मेजर्ड क्वांटम यील्ड ही प्लॉटेड टू द ग्राफ The quantum yield is a terms O2 evolution various wavelength of light. His focus was determined at the which wavelength the photochemical yield of oxygen maximum he found that the wavelength 600 to 680 the yield was constant but suddenly dropped the reaction above 680 nanometer red region. So idhula enna solranga na emission vandu modhamodala or sodhanai vandu seiraaru ivar andha sodhanai ki payanpadatha koodiya ஒரு பாசி அப்படின்னு வந்து சொல்லலாம். அந்த பாசியுடைய பேர் வந்து என்னென்னு சொல்கிறோம்னா குளோரல்லா அப்படின்னு வந்து சொல்லலாம். குளோரல்லாங்கிற ஒரு பாசியில் அந்த மோனோக்ரோமேட்டிக் லைட், அதாவது ஒரு ஒற்றை அலைநீள ஒளியை வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக வந்து அலைநீள ஒளியாக செலுத்தி ஒவ்வொரு தடவையும் அந்த பாசியில் வந்து எந்த விதமான ஒரு செயல் வந்து ஏற்படுது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ அப்படி கண்டுபிடிக்கும்போது அதில் அதிகமாக வந்து சிவப்பு அலைநீளம் திடீரென பார்த்திங்கன்னா வீழ்ச்சி அடையுது. ஸோ இதை தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம்னா ரெட் எமர்ஷன் எஃபெக்ட் அப்படின்லாம் சிவப்பு வீழ்ச்சி விளைவு அப்படின்னு சொல்லுவோம். கீழே பார்த்தீங்கன்னா த போட்டோ சிந்தட்டிக் ஹீல்டு ரெட் ரீஜன் ஸ்பெக்ட்ரம் இஸ் ரெஃபர்ட் த ரெட் ட்ராப் எமர்ஷன் ஃபஸ்ட் எஃபெக்ட் அப்படின்னு வந்து சொல்கிறோம். எமர்ஷன் என்ஹென்ஸ்மெண்ட் ஆஃப் எஃபெக்ட் எமர்ஷன் மாடிஃபைட் த ஃபஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட் பை சப்ளேயிங் ஷார்ட்டர் வேவ் லென்த் ஆஃப் லைட் ரெட் லைட் அலாங் வித் த லாங்கர் வேவ் லென்த் ஆஃப் லைட் ஃபேர் லைட். ஸோ இதில் எமர்ஷனுடைய மேம்படுத்தப்பட்ட அந்த விளைவு என்னன்னு சொல்கிறாங்கன்னா எமர்ஷன் முதல் சோதனையில் வந்து மாற்றியமைக்கப்பட்ட அலைநீளம் குறைந்த சிவப்பு ஒளியினும் அதுக்கு அடுத்தது தொலை சிவப்பு ஒளி ரெண்டையுமே சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா சோதனை செய்கிறாரு. அந்த சோதனை முடிவில் அவர் கண்டறிந்த அதிக அலைநீளம் எதுக்கு இருக்குன்னா ரெட் லைட்டுக்கு மட்டும்தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதான் வந்து பார்த்திங்கன்னா வென் சப்ளிமெண்டட் வித் த ஷார்ட்டர் வேவ் லென்த் ஆஃப் லைட் ரெட் லைட் என்ஹென்ஸ் த ஃபோட்டோ சிந்தட்டிக் ஈல்டு ரெக்கவர்ட் ரெட் ராட் ரெட் ட்ராப் ஆஃப் திஸ் என்வென்ஸ் த ஃபோட்டோசிந்தட்டிக் ஈல்டு ரெஃபர்ஸ் டு த எமர்ஷன் என்வென்சர் எஃபெக்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதை மெயினாக பொறுத்த வரைக்கும் அந்த சிவப்புக்கு தான் வந்து அதிகமாக வந்து ஒளியுடன் சேர்த்து ஒளிச்சேர்க்கைக்கு வந்து கணக்கிடும்போது சிவப்பு ஒளியில் ஏற்படும் வீழ்ச்சினால தான் ஒளிச்சேர்க்கை வீதம் வந்து அதிகரிக்குது. ஒளிச்சேர்க்கைக்கு ரெட் லைட் தான் வந்து தேவைப்படுது. ஸோ இதை தான் வந்து எமர்ஷன் மேம்படுத்தப்பட்ட விளைவு அதாவது எமர்ஷன் என்ஹென்ஸ்மெண்ட் எஃபெக்ட் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ இதுக்கான அந்த ஹீல்ஸ் ரியாக்ஷன் பொறுத்த வரைக்கும் இங்கே கீழே வந்து பார்த்தினா கொடுத்துருப்பாங்க. ரேட் ஆஃப் த ஃபோட்டோசிந்தசிஸ் அதாவது 650 நேனோமீட்டரில் ரெட்டு 710 நேனோமீட்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஃபேர் ரெட்டு அப்படின்னு சொல்லுவோம். ஃபேர் ரெட்டுங்கிறது தொலை சிவப்பு அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 650 ப்ளஸ் 710 ரெட் ப்ளஸ் ஃபேர் ரெட்டு இதில் சிவப்பும் தொலை சிவப்பும் தான் வந்து அதிகமாக இருக்குது. ஒளிச்சேர்க்கைக்கு வந்து அதிகமாக பயன்படுத்தக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா அந்த சிவப்பு சிவப்பு அலைக்கற்றைகள் அப்படின்னு சொல்கிறோம். அதான் லைட் ஆஃப் எக்ஸ்போஸ்டு நேனோமீட்டர் அப்படின்னு கொடுத்துருப்போம். கீழே வந்து ஃபோட்டோசிந்தட்டிக் ரேட் ஆஃப் ஃபேர் ரெட் லைட் ஸோ ஃபேர் ரெட் லைட்டுக்கு எவ்வளோனா 710 நேனோமீட்டர் இன்ட்டு 10 அதே மாதிரி ஃபோட்டோ சிந்தட்டிக் ரேட் ஆஃப் ரெட் லைட் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 650 நேனோமீட்டர் 43.5 அதே மாதிரி ஃபோட்டோ சிந்தட்டிக் ரேட் ரெட்டு ப்ளஸ் ஃபேர் ரெட் ஸோ இது ரெண்டையுமே சேர்த்தோம்னா 650 ப்ளஸ் 710 நேனோமீட்டர் டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 72.5 என்ஹென்ஸ்ட் எஃபர்ட் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ அதிலே இந்த ஹீல்ஸ் ரியாக்ஷன் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இப்போ இந்த ஹீல்ஸ் ரியாக்ஷன் பொறுத்த